பாதி கதவு என்ற பாடல் ஆமா. அதை எங்களுக்காக பாடி அந்த பாட்டு நீங்க பாடின எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்க. வெல், ஜிவி சொன்ன மாதிரி ஒரு ஒரு ஃப்ரெண்ட்லியான ஒரு டீம் தான் எல்லாமே இங்கே இந்த டீம் ஃபுல்லாகவே. ஸோ எனக்கும் இந்த மாதிரி ஒரு கால் வந்தது, அண்ட் ரொம்ப கேஷுவலாக போய் நான் பாடிட்டு முடிச்சிட்டேன். ஒன் அண்ட் ஆஃப் ஃபர்ஸ்ட்ல முடிஞ்ச பாட்டு இது. இன்ஃபேக்ட் அன்னைக்கு சாயந்தரம் ஒரு ஷோ இருந்தது, அன்னைக்கு ஷோ இருக்கு, இன்னைக்கு இன்னைக்கு பண்ண முடியுமான்னு தெரில அப்படின்னு சொல்லி, அது பரவாயில்ல வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒன் அண்ட் ஆஃப் ஃபர்ஸ்ட்ல முடிஞ்ச பாட்டு இது. அது இவ்வளோ சீக்கிரமாக முடிஞ்சு எனக்கு எதிர்பார்க்கவே இல்லை, அண்ட் இவ்வளோ நல்லா வந்திருக்கு, அண்ட் ரியலி ஹாப்பி டு ஹவ் டன் த சாங் ஃபார் ஜிவி, பிகாஸ் ரொம்ப சூப்பரான சாங், நிறைய பேர் கேட்டு இருப்பாங்க. ஸோ ஐம் ரியலி ஹாப்பி ஃபார் சூரியன் எஃப்எம்ல நிறைய பேர் கேட்டு வந்து அதுக்கு ஃபீட்பேக் கொடுத்தாங்க. ஆல் ஆஃப் அஸ் லவ்ட் இட். ஸோ அந்த பாட்டு சில வரிகள் எங்களுக்காக பாட முடியுமா ப்ளீஸ்? நீ என்பதே நான் தானடி, நான் என்பதே நாம் தானடி, ஒரு பாதி கதவு நீ அடி, மறு பாதி கதவு நானடி, பார்த்து கொண்டே பிரிந்திருந்தோம், சேர்த்து வைக்க காத்திருந்தோம். வாவ், ஓகே ஜிவி, இந்த பாட்டில் இவரோட ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது? அவர் வந்து இது மூலம் அவர் ஃப்ரெண்ட் தாங்க. ஸோ ஃபோன் வச்சு கிளம்பி வாஹரி அப்படின்னா அவர் மட்டும் வந்துடுவாரு. அதாவது ஹாசல் ஃப்ரீ, இட்ஸ் லைக் அவர் கூட ஒர்க் பண்ணுறது வந்து பயங்கர ஜாலியாக இருக்கும். நம்ம வந்து என்னோட ஏஜ் குரூப், நாங்கள் கிட்டத்தட்ட கல்ச்சுரல்ஸ் அப்பெல்லாம் பழக்கம், வி நியூ ஈச் அதர். ஸோ லைக் வாப்பா வந்து அவர் மட்டும் ரெடியாக. ஸோ யூ ஆர் ஆல்ரெடி வர்க்கிங் வித் ஃபுல் ஃப்ரெண்ட்ஸ் டீம் தான் இல்லையா? யா, வி ஆர் வெரி கம்ஃபர்டபிள் வித் இட். அண்ட் ஏற்கனவே நம்ம இந்த ஒரு பாதி கதவு அப்படின்ற பாட்டு வந்து சூரியன் எஃப்எம்ல கேட்டிருக்கோம். இப்போ வந்து நம்ம யாரடி நீ மோகினி என்ற பாட்டு கொஞ்சம் நேரத்தில் சூரியன் எஃப்எம்ல எல்லா லிசனர்ஸும் கேட்டு ரசிக்க போறாங்க. அதுக்கு முன்னாடி அந்த பாட்டை பத்தி சொல்லுங்க ஜிவி. யாரடி வந்து இட்ஸ் அ ஸ்டைலிஷ் சாங். அதாவது நான் வந்து நிறைய மெலடிஸ் பண்ணியிருக்கேன், பட் ஸ்டைலிஷ் சாங்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக பண்ணியிருக்கேன். மின்னல்கள் கூத்தாடும் சில அந்த மாதிரி சில ட்ரெண்ட் பிரேக்கிங் சாங்ஸ் மாதிரி என்ன சொல்றது, ஸ்டைலிஷ் நம்பர்ஸ் வந்து கம்மியாக பண்ணியிருக்கேன். இதில் வந்து சரி ஓகே அட்டம் பண்ணலாம்னு சொல்லிட்டு யாரடி மோகினி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஏமி ஜாக்சனுடைய இன்ட்ரோ, இட்ஸ் அ ராம் பாக் சாங். ஆஹா, படத்தை பத்தி நிறைய விஷயங்கள் நமக்கு வெளிய வந்துட்டே இருக்கு. ஏமியோட இன்ட்ரோ சாங் வரையா? ஓகே, அந்த மாதிரி இருக்கு, கேளுங்க. ஓகே, அந்த பாட்டு இப்ப உங்க எல்லாருக்காகவும் ஒன்லி ஆன் சூரியன் எஃப்எம் 93.5. கேளுங்க கேளுங்க, கேட்டுக்கிட்டே இருங்க.